விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வு குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மேகனா ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விரைவாக மனுக்கள் முடிவு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்ட அரங்கில் இன்று 48 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா என்பது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மேகனா ரெட்டி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்திராயிருப்பு பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னராக பெட்ரோல் பங்கில் சுமார் 2 லட்சம் மதிப்பிலாக பணம் என்பது கொள்ளடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தனிப்படை அமைத்து தேடி வந்த காவல்துறையினர் மதுரையைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது காமாட்சி மலை பகுதி. இந்த பகுதியில் எந்தவித அனுமதியுமின்றி ஒரு மதத்தின் சார்பாக ஒரு குறியீடு வைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இருந்தில் மத அடையாளப்படுத்தியதை உடனடியாக ஆற்றினர். தொடர்ந்து காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது. சிவகாசி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் இன்று பட்டாசு தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பட்டாசுகளை எவ்வாறு வெடிப்பது, பட்டாசு எவ்வளவு தயாரிப்பது உள்ளிட்ட பாதுகாப்பு குறித்து விளக்க கூட்டம் நடைபெற்றதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக போதைப் பொருட்களான கஞ்சா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பவர்கள் மற்றும் பதுக்கவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கான தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு காவல்துறை பல்வேறு பகுதிகளில் சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிவகாசி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் தொடர்ந்து சோதனை ஈடுபட்ட காவல்துறையினர் சேலத்திலிருந்து கடத்தி வரப்பட்டதாக 4 சக்கர வாகனத்தையும் மற்றும் அவர்களிடமிருந்து சுமார் 1,50,000 மதிப்பிலான புகையிலை பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். தொடர்ந்து இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நரிக்குடி அருகே உள்ளது இருவர் குளம் பகுதி. சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வசித்து வரக்கூடிய இந்த பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் வழங்குவதில் பிரச்சனை இருப்பதாக குற்றச்சாட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி அந்த பகுதியில் திடீர் சாலை முறையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. உடனடியாக தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை அப்பகுதி பொதுமக்கள் முன்வைக்கின்றனர்.